புத்தளம் அப்துல் ஹமீத் சகோதரர், வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது குர்ஆன் சகோதரர் ஒன்று லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அதில் எழுதப்பட்டிருக்குது, மேலே இன்னொன்று இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல அந்த குர்ஆனை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள், தொட முடியாதுன்னு சொல்கிறான். அது அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன், அதை மலக்குகள் தான் தொடுவாங்க, அவங்க துப்பரவானவர்கள். அடுத்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன், இந்த குர்ஆனை யாரும் தொடலாம், தூக்கலாம், ஓதலாம், ஒது அவசியம் இல்லை. செய்து கொண்டால் சிறப்பு, விளங்கிச்சா? செய்யாட்டி பரவாயில்லை. ஆனால் மதுஹபுகள் பிரிவுகளில் இந்த குர்ஆனை முஸ்லீம் அல்லாதவங்க தொடக்கூடாதுன்னு வச்சுக்காங்க. அதே போல் முஸ்லீம்னு சொல்லக்கூடியவங்களாம் ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட பார்வையில் யார் முஸ்லீம் இல்லையோ, ஒரு கிறிஸ்தவர் போய் ஒது செஞ்சுட்டு வாண்டி சொல்லலாமா, அவன்கிட்ட ஒது கூடுமா, இப்படி எழுதி வச்சுக்காங்களுக்கு. அப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்குது, எப்படி இந்த குர்ஆனை தூய்மை இல்லாமல் தொட வேண்டாம்ன்ட்டு. அது சஹீஹ் இல்லை. அப்போ குர்ஆனை ஒரு முஸ்லீம் அல்லாதவன் வந்து கேட்குறேன், வழங்கப்படுறது, அப்போ நம்ம கொடுக்கத்தான் வேணும். தனியை தரஞ்சுமா இருக்குதா? அரபோடு சேர்ந்தான் இருக்குது, அவன் எப்படி வழங்குறது? சரி, நாம் கொடுக்காட்டி எல்லாம் கடையில் போய் வாங்குவோம். அதில் மதுஹபுடைய சட்டம் பச்சை பிழை. அப்போ விஷயம் இதுதான், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கக்கூடிய குர்ஆனை மலக்குகள் தொடுவாங்க, அவங்க தூய்மையானவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குர்ஆனை யாரும் தொடலாம், ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஓதலாம், ஒது செய்து கொண்டால் விசேஷம், சிறப்பு. அப்போ ஹதீஸ் இது தொடக்கூடாது, அது லைஃபான ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.